எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பட்டத்துக்கு சூஸ்திரம் கட்டுவது எப்படின்ட்டு அகில் வந்து இன்னைக்கு சொல்லித்தர போகிறான். ஓகேவா அகில், சொல்லிக்கோ. சூஸ்திரம் எப்படி போடுவதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டத்தை நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் பட்டமே செஞ்சீங்கன்னா அது பறக்காது, ஏன்னா இது வந்து மூங்கில் குச்சியில் செஞ்சுருக்காங்க, அதனால் நல்லா ஸ்டிஃபாக பறக்கும். தொடப்ப குச்சியில் செஞ்சால் பறக்காது, அதனால் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவு குச்சி இருக்கும், இந்த வளைவு குச்சிக்கு ரைட்டில் ஒரு ஓட்டை லெஃப்டில் ஒரு ஓட்டை போட போகிறோம். நான் வந்து ஊதுபத்தி காலியான ஒரு குச்சி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல இங்கே ஒரு ஓட்டை போடுங்க, ஓட்டை அப்புறம் லெஃப்டில் ஒரு ஓட்டை. இப்போ இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க, இது வந்து நைலான் நூல், நைலான் நூல் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கீழ் இந்த குச்சி இல்லாத சைடு திருப்பிட்டு கீழ் வழியாக உள்ளே போட்டுருங்க, இப்படி இந்த குச்சி வழியாக உள்ளே தள்ளுங்க. இது சரி. இப்போ இந்த ஓட்டையில் போடுங்க, ஓட்டை வழியாக போட்டு இது வழியாக எடுத்துருங்க. போட்டுட்டு மேலே இப்போ மேல் சைடு, மேல் சைடு போட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே அந்த ஓட்டைக்குள்ளே குத்திடுங்க, இந்த நூலை சுற்றிட்டு அப்படி ஓட்டைக்குள்ளே குத்திட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா வந்து இப்போ நம்ம மேலையும் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முச்சு போட போகிறோம். முச்சு அப்படி போடணும்னா இது எத்தனை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இது வழியாக முச்சு போட்டுருவேன், இன்னொன்று ஒரு முச்சு, எத்தனை முச்சு வேணால் போட்டுருவோம். நான் வந்து மூணு முச்சு போடுறேன். இப்போ இப்படி போட்டுருவேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் வந்து இந்த மாதிரி ஸ்கீல் ஸ்கேலு, இது இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளைவில் முடிச்சு போட்ட இடத்துல கரெக்டாக வச்சு, அதாவது இந்த மேலே மேலே முடிச்சு போட்ட இடத்துல வந்து கரெக்டாக 22 சென்டிமீட்டர் வச்சு கை எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ நம்ம வச்ச குச்சி எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். பார்த்தியா ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த கவரில் எதுவுமே இல்லை, இந்த கவர் பட்டத்தில் பேப்பர்னால் மார்க் பண்ண முடியாது, கவர் பட்டம்னால் மார்க் பண்ண முடியுது, ஆனால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. இப்போ நம்ம பட்டத்தோட மீதி நூல் எடுத்துக்கோங்க, மேலே முடிச்சு போட்டது. இப்போ எடுத்துகிட்டு இப்படி வைக்கணும், எனக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கே தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நான் பிச்சுட்டேன். இப்போது நான் இது வந்து இந்த ஓட்டைக்குள்ளே போட்டு அங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போ பின்னாடி வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதே மாதிரி இங்கே சைடில் வழியாக எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போது இந்த இது வழியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வரதான் கஷ்டம், கொஞ்சம் பார்த்து எடுத்துருவாங்க, இல்லை கிழிஞ்சிரும் கவர் தான் கிழிஞ்சிரும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே முடிச்சு போட்டு, இப்போ மேலே முடிச்சு போட்ட மாதிரி இங்கேயும் முடிச்சு போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு மேலே வழியான நூல் எப்படி எடுத்துக்கலாம், மேலே கட்டணும். இப்போ நூல் எப்படி இருக்கும், இப்போனா பண்ணுங்கள், இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே எடுத்துருவாங்க, கீழே எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு வாரம். இப்போ வந்து இப்போ இந்த மீதி நூல் இருக்குது, ஒரு வாரம் நீங்கள் வால் வச்ச பட்டோம்னா ரெண்டு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு ஒன்று எப்படின்னு காட்டுறேன், பே தேய்ச்சிட்டு வாங்க, இன்னும் வந்து கரெக்டாக இங்கே நிறுத்திடுங்க. அப்புறம் இங்கே இந்த ரெண்டு விரல் இப்படி ஒட்டிக்கிட்டு கரெக்டாக இப்படி வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்று வந்து இங்கே ஒரு விரல் ஆடி வச்சுருங்க. இப்போ நான் வந்து வால் வைக்கலை, இது வந்து சும்மா வால் டிசைன் வால் சொல்லுவாங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பூஜை வைக்கிறேன். பூஜை எப்படி இப்போ முச்சு போடுறதுன்னு எல்லாருக்கும் உள்ள வந்து இருக்கோம். இப்போ வரும் கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்ச இடத்துல கையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மீதி நூலுக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு டைப் இப்படி பண்ணிக்கிடுவேன். பண்ணிக்கிட்டு வாய் வழியாக இப்படி பண்ணிட்டு இழுத்துருங்க. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த முடிச்சு வந்துடும். ஓகேங்களா, ரெண்டு கரெக்டாக வந்துருக்கு.
இப்போ நம்ம பட்டத்துக்கு ஷூஸ் நம்ம கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பாருங்க, இப்போ நம்ம பட்டத்துக்கு வெயிட் இருக்கா செக் பண்ணலாம். எப்படின்னா பட்டத்தை திருப்பிட்டு மேலே தூக்கி பாருங்க, வெயிட் இல்லை. இப்போ செம்மையாக பட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பட்டத்துக்கு நூல் எப்படி கனெக்ட் பண்ணோம்னா இந்த வாட்டையை விரிச்சுக்கலாம். விரிச்சிக்கிட்டு அந்த நூலை இதில் போட்டு நம்ம எப்பவுமே முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டால் பட்டம் பறந்து விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.